இயக்குனர் சுந்தர்சி பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியிருக்கிறார். இவர் இயக்கிய தலைநகரம் எனும் திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகினார். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் இவர் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் குஷ்பு இல்லை என்றால் அவரை ப்ரப்போஸ் செய்திருப்பேன் என்று பேசியிருந்தார். இதுகுறித்து பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கூறியதாவது: நடிகர் சுந்தர்சி இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவியாளராக இருக்கும் போதே எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருப்பாரு, அமைதியான மனிதர். அவருக்கு இயக்கத்தில் பெரிய அளவு கிரியேட்டிவிட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உள்ளத்தை அளித்தா படத்தில் ரம்பாவின் தொடையை காட்டினார். படம் ஏற்றம் பெற்றது. ரம்பாவின் தொடையால் முன்னுக்கு வந்தவர் யார் என்றால் அது சுந்தர்சி தான். தற்போது சுந்தர்சி பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் செய்தியாளர் ஒருவர் குஷ்புவை திருமணம் செய்வதற்கு முன் யாரையாவது காதலித்திருக்கீங்களா என்று கேட்டுள்ளார். அதற்கு ஆமாம், பொன்னுமணி படத்தில் நடித்த நடிகை சௌந்தர்யாவை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்குள் என் வாழ்க்கையில் குஷ்பு வந்ததால் அவர்களை திருமணம் செய்து கொண்டேன். இந்த விஷயத்தை உங்களிடம் மட்டுமல்ல, குஷ்புவிடமும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீ மட்டும் என்னை திருமணம் செய்யவில்லை என்றால் எப்படியாவது சௌந்தர்யாவிடம் என் காதலை சொல்லி திருமணம் செய்திருப்பேன் என்று சொன்னேன். எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அவங்க, நீ டைரக்ஷன் பண்ற படத்துல அவங்கள நடிக்கவே வைக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டார்கள் என்று சுந்தர்சி பேசியிருக்கிறார். மனைவியின் கண்முன்னே திருமணத்திற்கு முன்பு நடிகையை காதலித்தேன் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு துளிர் விட்டு போச்சா? வீட்டுக்கு போங்க, குஷ்புவிடம் அடி நிச்சயம் இருக்கு என்று அந்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸை கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.